ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஷரீஃப் ஹியர். சைட் பிவினா என்ன? சைட் பிவி கண்டிப்பா தேவையா? சைட் பிவி இல்லைன்னா என்ன ஆகும்? இது மாதிரி சைட் பிவியை பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சைட் பிவி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சைட் பிவின்றது வெஷியில கண்டிப்பா தேவை. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ சைட் பிவி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, கம்பெனில வந்து சைட் பிவி இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தூக்கிட்டாங்க, சைட் பின்ற ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. இப்போ சைட் பிவி இல்லை, சைட் பிவி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இங்க பாருங்க, நீங்க இருக்கீங்க ஓகேங்களா. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு 10 டெப்த் போறாங்கன்னு வச்சுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்தாவது டெப்த் இது ஓகேங்களா. இது வந்து பத்தாவது டெப்த். பத்தாவது டெப்த்ல இருக்கிறவங்க 5500 பாயிண்ட்ஸ் எடுத்து 11% மூவ் ஆறாங்க ஓகேங்களா. 11% மூவ் ஆறாங்க. அந்த மாசம் 2001 பிவி பண்ணி பிரான்ஸ் லெவல் குவாலிஃபை பண்றாங்க ஓகேங்களா. பிரான்ஸ் ரெட்டர் லெவல் வந்து குவாலிஃபை பண்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க பிரான்ஸ் ரெட்டர் லெவல் குவாலிஃபை பண்ணாங்கன்னா இதுக்கு மேல எல்லாருமே என்ன ஆவாங்க? ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே போகுமா இல்லையா? கண்டிப்பா போகும். அப்போ இவங்க எல்லாருமே வந்து 11% மூவ் ஆவாங்க. சப்போஸ் சைட் பிவி இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து குவாலிஃபை ஆவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே குவாலிஃபை ஆனார்ல இவரு, இவருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2000 ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுங்க. அந்த மாசம் இவருக்கு வந்து 2000 ரூபாய் இன்கம் வருது ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும்னா, இந்த 2000 ரூபாய் எல்லாருக்கும் ஸ்பிட் ஆகி போகும். இவருக்கு ஒரு 200 ரூபாய், இவருக்கு ஒரு 200 ரூபாய், இவருக்கு 200 ரூபாய், இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த இன்கம் வந்து ஸ்பிரிட் ஆகி போகும். இவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? இவருக்கும் 200 ரூபாய் தான் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி லெவல் அச்சீவ் பண்ணி இவருக்கும் 200 ரூபாய் தான் வருது. ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்க இவங்களுக்கும் 200 ரூபாய் தான் வருது. யோசிச்சு பாருங்க, சைட் பிவினா இதுதான் நடக்கும். இதுவும் நம்மளோட ஆளுங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மாமா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியப்பா, பையன், இவன் எல்லாமே அவங்களோட ஐடியாவே போட்டுட்டு ஒண்ணுமே பண்ண வேணாங்க, சும்மாவே என்ன இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க ஐடியா போட்டு எல்லா இன்கம் அவங்களுக்கு போகும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒர்க் பண்றவங்களுக்கும் ஒர்க் பண்ணாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதுவே இந்த இடத்துல சைட் பிவி இருந்தால் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவரு லெவல் மெயின்டைன் பண்ணவருக்கு இன்கம் போகும், பிளஸ் இவருக்கு மேல இருக்கிற எல்லாருமே ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல கம்பெனி போய் எல்லாருமே ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா கீழே சேர்த்து விட்டவரு ஒரு நல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா மேல இருக்க யோசிப்பாங்க, ஓகே நம்ம சேர்த்து விட்டவங்க நம்ம கீழே நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கு, அப்ப நம்மளும் சைட்ல ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ற மோட்க்கு வராங்க. சப்போஸ் சைட் பிவி இல்லைன்னா எல்லாருமே சும்மா ஒரு ஆளை மட்டும் சேர்த்து விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இன்கம் போகும். அப்ப சும்மா யாருக்காவது இன்கம் போனா கம்பெனி எப்படி ப்ராஃபிட்ல போகும்? இந்த கம்பெனி இன்னைக்கு 17 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல சைட் பிவி பர்ஃபெக்டா இவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிளான் பர்ஃபெக்டா பிக்ஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த கம்பெனி 17 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியோட பிளான் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்டு பிளான் ஓகேங்களா. இந்த பிளான் வந்து அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த பிளானை வந்து இவ்வளவு வருஷமாயும் இந்த பிளானை சேஞ்ச் பண்ணல. அதனாலதான் இந்த இடத்துல சைட் பிவி வச்சிருக்காங்க. இப்போ இந்த சைட் பிவி வச்சதுனால இவர் வேலை செஞ்சவருக்கும் மொத்த இன்கமும் போகும், பிளஸ் இவங்க எல்லாருமே சைட் பிவி மெயின்டைன் பண்ணனா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கமும் போகும் சரிங்களா. இன்னும் ஒரு சில பேர் கேட்பீங்க, சார் சைட் பிவி கம்மி பண்ணலாம்ல சார், கம்மி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கும் நான் சொன்ன பாருங்க, சைட் பிவி நமக்கு வந்து சில்வர் டைரக்டர் ஓகேங்களா. சில்வர் டைரக்டருக்கு நமக்கு 1800 சைட் பிவி இருக்கு, 1801 இருக்கு கரெக்டுங்களா. சில்வருக்கு அடுத்தது கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு 1501 இருக்கு கரெக்டுங்களா. அதுக்கடுத்தது ஸ்டார்க்கு நமக்கு 1001 இருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு டைமண்ட் இருக்கு ஓகேங்களா. டைமண்ட் வந்து நமக்கு வந்து 501 இருக்கு கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் க்ரௌன் டைரக்டருக்கு நமக்கு 0 சைட் பிவியே கிடையாது கரெக்டுங்களா. இப்போ பாருங்க, நமக்கு வந்து சைட் பிவி கம்மி பண்றேன்னு வச்சுங்க ஓகேங்களா. இப்போ சில்வர் டைரக்டர்ல வந்து 1800 இருக்கா, 1000 வந்து 500 வச்சுறாங்க. கோல்டு டைரக்டருக்கு 1000 வச்சுறாங்க, ஸ்டார் டைரக்டருக்கு 500 வச்சுறாங்க, டைமண்ட் டைரக்டருக்கு 200 வச்சுறாங்க, க்ரௌன் டைரக்டருக்கு அதே இது அஷ்யூஷுவல் 0 ஓகேங்களா. இப்போ சைட் பிவி எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. சைட் பிவி கம்மி பண்ணிட்டோன்னா இங்க எல்லாருமே வந்து இவ்வளவு மெயின்டைன் பண்ணாலே வந்து இவங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, என்ன சார் நான் சில்வர் மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு இன்கமே ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, சில்வர் மெயின்டைன் தான் சார் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு 5000 ரூபாய் தான் இன்கம் வந்திருக்கு, நான் கோல்டு மெயின்டைன் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து 10000 ரூபாய் தான் இன்கம் வந்திருக்கு, ஸ்டார் மெயின்டைன் பண்ணிருக்கேன் எனக்கு 15000 ரூபாய் வந்திருக்கு, டைமண்ட் மெயின்டைன் பண்ணிருக்கேன் எனக்கு 20000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு இங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இங்க நமக்கு பிவி கம்மி பண்ணியிருக்காங்க, பிளஸ் நமக்கு பாயிண்ட்ஸ் வேல்யூ கம்மி ஆகும், நம்ம கரெக்டுங்களா குவாலிஃபை பண்ற ரேஷியோ அதிகமாகும், நிறைய பேர் குவாலிஃபை பண்ணுவோம், நிறைய பேருக்கு இன்கம் போகும் கரெக்டுங்களா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கம்பெனி இவ்வளவு வருஷம் இவங்க கம்பெனி ரன் பண்றாங்கன்னா இவங்களுக்கு தெரியும் அந்த பிளானை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த சைட் பிவியை இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க மாத்திரம் நினைச்சிருந்தா எப்போ நாள் மாத்திருக்காங்க கரெக்டுங்களா. அதனால
கம்பெனி ஒரு ஒரு பிளானை செட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டான பிளான் தான், அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆரம்பிச்சு பிளான் நீங்கள் வந்து சொதப்பிச்சுன்னு நீங்கள் சொல்லலாம், 17 வருஷமா இந்த கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த பிளான் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பிளான் தான். இதுல இந்த பிளான் மட்டும் இல்ல, நீங்க எந்த பிளான் வேலை எடுத்து பாருங்க, பைனரி ஆகட்டும் பேர் மேட்ச் பண்ணது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ஒரு பேலன்சிங் மோட்ல தான் வச்சிருப்பாங்க. பேர் மேட்ச் பண்ணாதான் உங்களுக்கு இன்கம், நீங்க இது பண்ணாதான் இன்கம், எல்லாத்துலயுமே ஒரு பேலன்சிங் மோட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பேலன்சிங் மோட் தான் உங்களுக்கு இந்த சைட் வியூன்றது. கொஞ்சம் ஓகேங்களா, நீங்க பாருங்க சில்வர்ல இருக்கும் போது 1800, அடுத்தது கோல்ட்ல இருக்கும்போது 1500, ஸ்டார்ல இருக்கும்போது 1501 501 0. இங்க பாருங்க உங்களுக்கு கம்மியாயிட்டு போகுது, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், போக போக உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் கிரவுண்ட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா 0 சைட் பிவி, நீங்க மெயின்டைன் பண்ணணும் அவசியமே இல்லை, உங்களுக்கு 0 சைட் பிவியே கிடையாது கிரவுண்டுக்கு மேல நீங்க போகும்போது. அப்போ ஸ்டார்டிங்ல மட்டும் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். மற்ற கம்பெனி நம்மளை எப்படி எடுத்து பாருனா சைட் பிவி சைட் பிவி சைட் பிவி தான் சொல்லுவாங்க. இங்க சைட் பிவி மெயின்டைன் பண்ணி தான் எல்லாருமே இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா கொடுத்துருவாங்களா, யாராவது உங்களுக்கு சும்மா இன்கம் கொடுத்துருவாங்களா சொல்லுங்க பாக்கலாம். இப்ப பைனரி போனீங்கன்னா உங்களுக்கு சும்மா பேர் மேட்ச் பண்ற இன்கம் எவ்வளவு நாள் இன்கம் கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல சைட் பிவி இங்க கொடுத்துருக்காங்கன்னா இங்க நமக்கு கம்பெனி கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணி தான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அதுவும் இங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான், எல்லாராலுமே பண்ண முடியும் கரெக்டுங்களா. அதனால கம்பெனியோட பிளான் வந்து 100% சூப்பரான பிளான். அதனால நீங்க வந்து கண்டிப்பா தைரியமா நீங்க வந்து பிசினஸ் தொடர்ந்து பண்ணுங்க. யாராவது சைட் பிவியை பத்தி டவுட் கேட்டா சைட் பிவி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம். கம்பெனியோட கோஃபவுண்டர் கன்வேபி சிங் சார் ஒரு தடவை மீட்டிங்ல சொன்னாங்க, வெஸ்டீஜ்ல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் வெஸ்டீஜ்ல யூஸ் பண்ற டெக்னாலஜி வேற எந்த ஒரு டைரக்ஷன் கம்பெனியும் யூஸ் பண்ணுது, அந்த அளவுக்கு ஒரு ஹைடெக் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில இருக்கும் டெக்னாலஜி வைஸ்லயும் சரி, ப்ராடக்ட் வைஸ்லயும் சரி, பிளான் வைஸ்லயும் சரி, எல்லா வைஸ்லயும் எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெஸ்டீஜ்ல நீங்க இருந்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு நீங்க கண்டிப்பா ரீச் ஆவீங்க. நீங்க வந்து பிரான்ஸ்ல இருக்க போறதுல சில்வர்ல இருக்க போதுல கோல்ட்ல இருக்க போது உங்களோட லெவல் போயிட்டே இருந்தான் போது. அதனால ஒர்க் பண்ணுங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க, பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல்.